ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவேதாய் இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயோசாலஜி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைன் சாப்டர் த்ரீ டிஷ்யூஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டாபிக் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி முன்னாடி லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் கிங்டம் அனிமலியா லெசன்லே முதல்ல வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது லைக் செல்லுலர் செல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகி ஒரு விஷயத்த செய்யும் ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் டிஷ்யூஸ் ஸோ டிஷ்ஷூஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் ஸோ அது அப்படி வந்து ஒரு சில ஆர்கனிசம்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்பு வந்து நிறைய டிஷ்யூஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறதுனால தான் நம்ம ஓவராலாக நம்ம நம்மளால வந்து எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது அந்த லெவலில் போய் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஓகேவா ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு ஒரு ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லுலர் ஆர்கனிசம் இருக்கும்ல நம்ம எல்லாமே செல்லுலர் ஆர்கனிசம் நம்மளோட செல்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது லைக் இப்போ அமீபாக இருந்ததுன்னு வைங்களா அது எல்லாமே செல்லுலர் ஸோ அதுக்கு தேவையான வேலையை வந்து அதுவே செஞ்சுக்கோ அதுவே டிட்டர்மைன் பண்ணிக்கோ தான் என்ன வேலை செய்யணும்னு பட் மல்டி மல்டிசெல்லுலர் ஆர்கனிசத்தால் அப்படி முடியாது இன்ஸ்டெட் தே ஃபார்ம் ஏ டைட் செல்ஃப் கம்யூனிட்டி ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து செல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து டைட்டான ஒரு கம்யூனிட்டிஸாக உருவாக்கும் ஒரு குழுமமாக உருவாக்கும் தட் லிவ் அண்ட் ஒர்க் டுகெதர் அது வாழும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணும் ஒன்றா சேர்ந்து இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸோ ஒவ்வொரு பாடி செல்ஸுமே வந்து தன் தனக்குன்னு ஒரு வேலையை செய்யும் ஸோ அதை தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க பித் ஈச் டைப் பர்ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஸோ அந்த ஒவ்வொரு டைப்புமே வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அது வந்து டு ஹெல்ப் டூ மெயின்டெயின் த ஹீமோஸ்டாட்ஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்றது என்னென்னா ஸ்டேபிளான இன்டர்னல் சி நமக்கு வந்து உடம்பு எல்லாமே சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெளி வெளியில் வந்து நம்மளை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டாக ஸோ உள்ளுக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நமக்கு எப்பவுமே டயர்டாக இருக்கும் ஸ்லீப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ நம்மளால் வெளியில் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது ஸோ ஒரு ஸ்டேபிளான இன்டர்னல் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற பாடி செல்ஸ் எல்லாம் கூட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து அது நல்லா செய்யணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட பாடியும் வந்து ஹோலாக பெனிஃபிட் அடைய முடியும் செல் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று இப்போது மசில் செல்ஸ் லுக்ஸ் அண்ட் ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த ஸ்கின் செல்ஸ் ஸ்கின் செல்ஸ்னால் நம்ம மேலே இருக்குல்ல நம்ம மேல் தோல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து ஸ்கின் செல்ஸ் மசில் செல்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆர்ம்ஸ்ல இருக்கும்ல லைக் குண்டா அதுதான் வந்து மசில் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது மசில் செல்ஸும் ஸ்கின் செல்ஸும் வந்து பார்க்குறதுக்கு சரி அது செய்கிற வேலைகளும் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்குது ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செல் ஸ்பெஷலைசேஷன் அலௌஸ் த பாடி டு ஃபங்க்ஷன் இதை ஸோ அந்த செல் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட பாடியை வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும் வே லைக் இப்போ அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக செய்யும் போது டோட்டலாக அந்த பாடியை வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் கரெக்டாக ஸோ அதுதான் சொல்ல வராங்க இப்போ டிஷ்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ ஒரு சில செல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் காமனான ஒரு வேலையை செய்யுது ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷனை செய்து அப்படின்னா அதுதான் வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் விச் பர்ஃபார்ம்ஸ்

ஓகேவா இன்ஸ் த டிஷ்யூஸ் ஆர் கால் லிவிங் ஃபேப்ரிக்ஸை ஸோ அதனால தான் டிஷ்யூஸை வந்து ஒரு லிவிங் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேப்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு பே ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பேஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன் டூ ஆர் மோர் ஆர்கன்ஸ் இப்போ ரெண்டு அல்லது நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஒரே காமனான ஒரு ஃபிசிக்கல் அல்லது கெமிக்கல் ஃபங்க்ஷனை செஞ்சுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்து ஈஸாக ஃபைகர் எல்லாமே சேர்ந்து வருதுல்ல ஸோ எல்லாமே வந்து ஒரே ஃபங்க் ஃபங்க்ஷனை செய்து ஓகேவா ஒரே அதை தான் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வரும் மோஸ்ட் ஆர்கன்ஸ் கண்டெயின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனோட அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கறத வந்து டிட்டர்மைன் பண்ணுது ஸோ இந்த டிஷ்யூஸை பற்றி படிக்கிறது வந்து நம்ம ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காம்ப்ளிமெண்ட் எ ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனட்டோமிக் க்ராஸ் அனட்டோமி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்து படிப்பாங்களே லைக் மேக்ரோஸ்கோப்பிக் அவங்களால கண்ணில் பார்க்க முடியும் ஓகேவா டிஷ்யூஸ் எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் ஸோ அதுதான் வந்து க்ராஸ் அனட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க்ராஸ் அனட்டாமிக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட்டாக இருக்கிறத ஹிஸ்டாலஜி ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது என்னது டிஷ்யூஸ் அதெல்லாமே மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் போய் பார்க்கறது ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே ஓகேவா டுகெதர் தே ப்ரொவைட் ஸோ இந்த க்ராஸ் அனட்டோமியும் ஹிஸ்டாலஜியும் சேர்ந்து நமக்கு வந்து ஆர்கன் ஃபிசியாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணு ஜி அப்படின்னா என்னன்னா நார்மல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அதோட பார்ட்ஸை பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பாட்டை செய்து ஒவ்வொரு வேலையை இல்லை ஸோ அதை பற்றி எல்லாமே படிக்கிறதா வந்து ஆர்கன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றது ஸோ அனிமல் டிஷ்யூஸ்னால் பேசிக்காக நம்ம தான் நம்ம எல்லாமே சோஷியல் அனிமல் தானே ஸோ அனிமல் டிஷ்யூஸை வந்து அதோட சைஸு ஷேப் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்லை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அதில் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃபோர் பேசிக் டைப் ஆஃப் டிஷ்யூ டைப்ஸ் இருக்குது ஸோ அதுதான் வந்து இன்டர்வியூ அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பிணஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ பிணஞ்சி நம்மளோட பாடிக்கு ஒரு பேஸாக இருக்குது ஓகேவா ஃபேப்ரிக்னா அது ஒரு ஒரு பேஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எப்பித்தீரியல் டிஷ்யூஸ் லைக் நம்மளோட ஸ்கின் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாமே எல்லாமே கவரிங் வேலை ம மூடுறது அந்த வேலை பார்க்குது உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது லைக் இப்போ ப்ளட் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்ஷூ பிகாஸ் வேறு ஒரு ஆர்கனையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணுது இப்போ அதேமாதிரி போனில் இருக்கிற கார்டிலேஜாக இருக்கட்டும் போனில் இருக்கிற ஜவ்வுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதெல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அதுக்கப்புறம் மசில் டிஷ்யூவால் தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் நர்வஸ் டிஷ்யூ மூலிமா தான் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து என் கண்ணை பார்த்து நான் மூளைக்கு போய் சொல்லுது ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்பித்தீலியல் டிஷ் எப்பித்தீலியல் டிஷ்ஷூ அப்படின்னு சொல்கிறது இந்த அவுட்டர் லேயரை தான் சொல்கிறது எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் இந்த ஸ்கெல் இந்த மசில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றது ஸோ அது வந்து வேற மாதிரி சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இதையும் வந்து வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அது வந்து பிளட்டாக இருக்கலாம் வேறு எதாவது டைப்ஸாக இருக்கலாம் ஸோ அதெல்லாமே எல்லாமே கனெக்டிவ் டிஷ்ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றது நம்ம நம்ம மூலையிலேருந்து எல்லா இடத்துக்கும் போகிற அந்த ஒரு நரம்ப சொல்கிறது கார்டியக் மசில்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் மசில்ஸால் மேடாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து கார்டியக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்மூத் மசில்ஸ் இந்த இன்டெஸ்டேன் அந்த ஏரியாலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தான ஒரு மசில்ஸால் உருவாயிருக்கும் ஸோ ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேசிக்காக வந்து கிளாஸிஃபிகேஷன் அனிமல் டிஷ்யூ வந்து நாலு டைப் இருக்கு எப்பிதிலியல் கனெக்டிவ் மஸ்குலர் நியூரல் நியூரல் அப்படின்னா அந்த நர்சல்ஸ் அதெல்லாமே ஸோ அதோட டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பிதில டிஷ்யூ பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரை ட்ரை சேனல் தேங்க்யூ